தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய உதித் லோக்பண்டார பெருந்தொகை நிதியை மோசடி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் கணக்கிலிருந்து பணம் காணாமல் போனமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மிகவும் சூட்சமமான முறையில் அவ்வப்பொழுது பணம் பெறப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை போலீசாரை தொடர்பு கொண்ட போதும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. இதேவேளை 2015 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்த பின்னரும் உதித் லோக்பண்டார மஹிந்த ராஜபக்சவின் செயலாளராக கடமையாற்றினார். மக்கள் தாம் வாழும் இடங்களிலிருந்து அகற்றும் திண்ம கழிவுகளை குறித்தொதுக்கப்பட்ட ஓரிடத்தில் ஒன்று சேர்ப்பதற்காக வாழும் மக்களிடமிருந்து நிதி வசூலிப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றியுள்ள வலிகாமம் மேற்கு பிரதேச சபை அவ்வாறு குறித்த நிதியை மக்கள் வழங்க தவறும் பட்சத்தில் அதற்கான தண்டப்பணமும் அறவீடு செய்யப்படும் என தீர்மானித்துள்ளது. வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் தனேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் முன்மொழிவுகள் வைக்கப்பட்டன. இதில் குறித்த திண்ம கழிவு தொடர்பான விவகாரம் சபையில் விவாதிக்கப்பட்ட போதே இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டது. யாழ் கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் மணல் கடத்தல் கும்பல் மீது இராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தையானது மணல் கடத்தல் கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. மணல் கடத்தல் இடம்பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலையானது சம்பவ இடத்தை முற்றுகையிட்ட இராணுவத்தினர் கடத்தல்காரர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்த போது தப்பி ஓடியுள்ளனர். இதனை அடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தை அடுத்து உளவு இயந்திரம் கைப்பற்றப்பட்டதுடன் அருணன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் எவரையும் அரசியல் கைதிகள் என அடையாளப்படுத்த நாம் விரும்பவில்லை. எனினும் இந்த விவகாரத்திற்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை செய்வதன் மூலம் விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசு தயாராக இருக்கின்றது. இவ்வாறு நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இன்று தொடக்கம் எதிர்வரும் 30 வரையில் வடக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள நடமாடும் நீதிக்கான அணுகல் சேவை வேலை திட்டம் தொடர்பில் இன்று நீதியமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார். கென்யா மற்றும் உகண்டாவில் இருந்து தனியார் ஜெட் விமானத்தின் மூலம் நான் இலங்கை வந்தது உண்மைதான். அதே போல நான் வருகை தந்த அதே ஜெட் விமானத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருப்பதிக்கு செல்ல ஏற்பாடு செய்தேன் என்பதும் உண்மை. அதில் என்ன தவறு உள்ளது என ஆப்பிரிக்காவிற்கான இலங்கை பிரதமரின் சிறப்பு தூதுவர் வேலுப்பிள்ளை கணநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் எனது விருப்பத்திற்கு அமைய ஜெட்டில் நான் யாருடனும் பயணிக்க முடியும். ராஜபக்ஷ குடும்பத்துடன் நான் மிகவும் நெருக்கமான நட்புறவையும் சகோதரத்துவத்தையும் மேற்கொண்டு வருகின்றேன். இந்த சந்தர்ப்பம் அவர்களுடன் கைகோர்த்து நின்றேன். இனியும் நிற்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் கைதான 55 இந்திய மீனவர்கள் இன்றைய தினம் நிபந்தனையுடன் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டனர். நீதிந்தீவு மற்றும் எழுவைத்தீவு அருகே கடந்த வருடம் டிசம்பரில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்கள் 55 பேருக்கான 6 சாதாரண சிறை 5 ஒத்திவைக்கப்பட்டது. இவர்களது கைவிரல் அடையாளங்கள் பதிவு செய்யப்பட்டதுடன் 5 காலத்தில் மீண்டும் இலங்கை பகுதிக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கும் நீதவான் கஜநீதிபாலன் உத்தரவிட்டார். ஊர்காவற்றுறை நீதிமன்றில் இந்த வழக்கு எடுக்கப்பட்ட நிலையில் இந்திய மீனவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினூடாக இந்தியாவிற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதவான் உத்தரவிட்டார். உடல் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சிறுமி இன்று காலை சுகவீனம் காரணமாக சங்கானி பிரதேச வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். சுவாச பிரச்சினை காரணமாக குறித்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. பண்டத்தரிப்பு சாந்தி பகுதியைச் சேர்ந்த ரஷ்மிகா என்று 4 நிரம்பிய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இன்று மற்றும் நாளை வரை மின்வெட்டுகள் அவசியமில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் மின்வெட்டு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட யோசனையை மீண்டும் ஜனவரி 27 பரிசீலிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. எனினும் இந்த 3 மின்சாரம் தயாரிக்க போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக ஜனகரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு தற்போதுள்ள எரிபொருட்களின் இருப்புகள் அவற்றை மின்னுட்பத்தி நிலையங்களுக்கு வழங்கக்கூடிய திகதிகள் பற்றிய தகவல்களும் கூறப்பட்டுள்ளன. இந்த மாத இறுதிக்குள் இலங்கைக்கு மசகு எண்ணெய் கையிருப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு மின்னுட்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவே புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 3 அலகின் மூலம் இம்மாத இறுதிக்குள் மீண்டும் மின்னுட்பத்தியை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி தடையற்ற மின்சார விநியோகத்தை வழங்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் தாக்கத்தின் போது எந்தவித அடையாளமும் வெளிப்படுத்தாது வைரஸ் தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பாரதூரமான அளவில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை வெளிப்படுத்துவதாகவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். நாட்டில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் அதிகமாக பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் சுகாதார பணியகத்தின் அவதானிப்புகள் குறித்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவலின் அதிகரிப்பு தன்மையொன்றே காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் 800 அதிகமான வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டன. கடந்த 24 15,197 கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 1 காலத்தில் நாட்டில் மீண்டும் கோவிட் 19 வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை காட்டுகிறது. கோவிட் தொற்று நோய் காரணமாக பாடசாலைகளை மீண்டும் மீண்டும் திறந்து மூட முடியாது எனவும் ஏனெனில் மாணவர்களை இறுதியில் பாதிக்கப்படுவதாக நுரையீரல் நிபுணர் வைத்தியர் சன்னடி செல்வா தெரிவித்தார். ஊடகங்களுக்கு இன்று காலை கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை குறுகிய காலத்திற்குள் இரட்டிப்பாகியுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளை மீளவும் மூடுமாறு மக்கள் கேட்கின்றனர். மக்களுக்கு புரியாத விடயம் என்னவென்றால் வைரஸ் பரவுவது பாடசாலைக்கு அருகாமையில் இல்லை. பெரியவர்கள்தான் சுகாதார விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதன் மூலம் மக்கள் மூடிய இடங்களில் பார்ட்டிகள் திருமணங்கள் மற்றும் கூட்டங்களை நடத்துகின்றனர். அத்துடன் எந்த பாதுகாப்பு நெறிமுறைகளையும் பின்பற்றுவதில்லை. முகமூடி கூட அணியாதவர்களையும் பார்க்கின்றோம். இதுவே கோவிட் எண்ணிக்கையின் கணிசமான அளவு அதிகரிப்பதற்கு காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரியவர்களிடையே கோவிட் தொற்று பரவுவதை விட குழந்தைகளிடையே பரவும் விகிதம் மிக குறைவு என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். முறையான திட்டமின்றி பணத்தை அச்சிடுவது பொருளாதார பிரச்சினையை மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்லும் செயல் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் விஜயலால் டி சில்வா தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் காலி தொகுதியின் பிரதான அமைப்பாளர் மெட்சிரி டி சில்வா காலி கனம்பிட்டியவில் ஏற்பாடு செய்திருந்த கட்சியின் கூட்டம் ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார். பொருளியல் விஞ்ஞானத்தில் திட்டமின்றி பணத்தை அச்சிடுவதை வயிற்றுப்போக்கை மேலும் அதிகரிக்கும் செயல் போன்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சில அரசாங்கங்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசியல் தந்திரோபாயமாக பணத்தை அச்சிடுவது என்பது உண்மை. எனினும் தற்போதைய அரசாங்கம் பதவிக்கு வந்த ஆரம்ப காலத்திலேயே பெருந்தொகையான பணத்தை அச்சிட்டது. கடந்த ஆண்டின் இறுதி வரை அரசாங்கம் ட்ரில்லியனுக்கும் மேற்பட்ட பணத்தை அச்சிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முறையான திட்டமிடலின்றி பணத்தை இப்படி அச்சிடுவது பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்குமே அன்றி நாட்டின் பொருளாதாரத்திற்கு நன்மை ஏற்படாது எனவும் குறிப்பிட்டார். இலங்கையில் கோவிட் தொற்று உறுதியான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 43 அதிகரித்துள்ளது. ராஜாங்க அமைச்சர் ஜயந்த சமரவீர மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூருலா ஆகியோருக்கும் இன்று கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அத்துடன் கடந்த வாரம் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். மேலும் பல மருத்துவர்கள் உட்பட சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பல ஊழியர்கள் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் மேலும் 891 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை குறிப்பிட்டது. இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் 19 தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 603,654 அதிகரித்துள்ளது. நாட்டில் மேலும் 17 பேர் கோவிட் தொற்றால் மரணித்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 15,330 அதிகரித்துள்ளது.
தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டின் சில பகுதிகளுக்கும் உறையர் நில பகுதிகளுக்கும் குறைந்த அழுத்தத்தில் நீரை விநியோகிக்க நேரிட்டுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வணிகாமைப்பு சபை தெரிவித்தது. இதனால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என அந்த சபை அறிவுறுத்தியது. வறட்சியான காலநிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைபடைந்துள்ளது. அதிநீரும் குடிநீருக்கான தேவை அதிகரித்துள்ளதால் வாகனங்களை கழுவுதல், வெட்டுத்தோட்டம் உட்பட இனிய பயிர் செய்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்துவதனை தவிர்க்குமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. காலி யக்கலமுள்ள கொட்டாவ பிரதேசத்தில் மரணசடங்கொன்றில் ஏற்பட்ட மோதலில் இரு பெண்கள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். நேற்றிரவு குறித்த மரணசடங்கில் பங்கேற்ற வந்த சிலர் சூதாட்டத்தில் ஈடுபட தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் பிரதேசவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து குறித்த நபர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து தேயிலை ஆராய்ச்சி நிறுவகத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது பல உந்துருளிகள் மற்றும் உச்சக்கர வண்டிகள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.